மாவிய சுபாசந்தர் போசுடைய புகழ் வணக்கத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற பெரம்பூர் நாம் தமிழர் உறவுகளுக்கும் இதற்கு உழைத்த அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சுபாஷ் சந்திர போஸ் என்கிற இந்திய விடுதலையில் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கனவை ஒரு இராணுவ சிந்தனையோடு இந்த தேசத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த களத்தில் நின்ற மாவீரன் சுபாஷ் சந்திர போஸை மக்கள் இராணுவத்தை கட்டி எழுப்பி தமிழீழ விடுதலை புலிகளுடைய இராணுவம் அதே ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்பிய எங்கள் தலைவர் மிதகு வே பிரபாகரனால் எப்போதும் போற்றி மதிக்கிற மரியாதைக்குரிய அந்த மாவீரன் சுபாஷ் சந்திர போஸுடைய புகழ் வணக்கத்தை நாம் தமிழர் கட்சி நினைவு கூறுவதோடு இந்த தேசம் இந்திய தேசம் பல பேர் இந்த விடுதலைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் விடுதலைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய கலாச்சார உரிமை கல்வி உரிமை பொருளாதார உரிமை அதையும் தாண்டி அடிமை உணர்வு என்கிற அந்த விடுதலை வேட்கையை தன்னுடைய தாய் நிலம் இன்னொரு தேசத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தை மக்கள் மன்றத்தில் விதைத்தவர்களில் பல பேர் இருந்தார்கள். அந்த பல பேரில் இன்றும் பல இளைஞர்களுடைய ஆதர்ச நாயனாக மரியாதைக்கு தேசத்துடைய பிதா என்று போற்றப்படுகிற மகாத்மா காந்தி அவர்களுடைய அறப்போராட்டம் எந்த அளவு மக்கள் மன்றத்தில் பேசப்பட்டதோ அதற்கு சரிநிகராக இளைஞர்களத்தில் பேசப்பட்ட மாவீரன் சுபாஷ் சந்திர போஸுடைய அர்ப்பணிப்பும் உழைப்பும் இந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வெறுமன பாடத்திட்டத்தில் ஆயுதம் தாங்குகிற போராளியாக இந்த விடுதலையை ஆயுதத்தின் மூலமாக வென்றெடுக்க முடியும் என்கிற புரட்சிகர மனசுத்தம் மனப்போக்கு மட்டுமே தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாறாக இந்த தேசத்தின் விடுதலை என்பது வெறுமன பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மட்டும் விடுதலைக்கு இவர்கள் போராடினார்கள் என்ற கருத்தும் தொடர்ந்து கற்பிக்கப்படுகிறது. உண்மையில் இந்த தேசம் தேசமாக வேண்டும், இந்த நாடு இந்திய நாடு நாடாக வேண்டும் என்று உழைத்த பல மாவீரர்களுடைய லட்சியத்தை சுமந்து இந்த இடத்தில் இந்த பிள்ளைகள் இருக்கிறோம். தனிப்பட்ட ராஜீவ்காந்தி ஆகிய எனக்கு இந்தியா என்ற நாட்டின் விடுதலையில் பல முரண்பாடு உண்டு. இந்த தேசம் பிரிட்டிஷ் அரசிடமிருந்து இன்னும் சொல்ல போனால் பைபிளை கொண்டு வந்து தேசத்திற்கு வந்தவர்கள் நிலத்தை எங்கள் கையில் கொடுத்தார்கள், நிலத்தை பிடுங்கிவிட்டு பைபிளை கொடுத்தார்கள் என்கிற பல மொழிகள் எல்லாம் உண்டு. விடுதலையை வெள்ளையன் கையிலிருந்து வாங்கி பார்ப்பன கொள்ளையன் கையில் போய் நாட்டை கொடுத்து விட்டோம் என்கிற இயக்கமும் எங்களிடம் இருக்கிறது. உண்மையில் ராணுவ துப்பாக்கிக்கு மட்டுமே ஆதரவு கொடுக்கிற மனநோயாளிகள் நாங்கள் இல்லை. அதற்கு மாறாக இந்த தேசம் எப்படி கட்டப்பட்டிருக்க வேண்டும், தேசத்தின் விடுதலையை விரும்பிய மகாத்மா தொடங்கி நேதாஜி வரை கடைசி வரை இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய எங்கள் மூத்தவர்கள் வரை இந்த தேசம் வெறுமன பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மட்டும் விடுதலை என்கிற உணர்வு மட்டுமில்லை. விடுதலை என்பது சகல அடக்குமுறைக்கும் சகல ஒடுக்குமுறைக்கும் எதிரான உணர்வாக மட்டுமே கட்டுக் கொடுக்கப்பட்டது. அந்த விடுதலை உணர்வு இந்தியாவில் வாழுகிற நமக்கு இப்போது சரியாக இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. நேற்று உலக நாடுகள் உலகில் எது ஜனநாயக நாடு என்று ஒரு பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று எதென்று பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. இதுவரைக்கும் அகிம்சைக்கு பெயர் பெற்ற மகாத்மா காந்தி பிறந்த இந்த தேசத்தில் ஜனநாயக நாடுகள் பட்டியலில் உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று வாயிலேயே பேசுகிற நம் தேசம் மக்களுக்கு உரிமை கொடுக்கிற நாடுகள் பட்டியலில் 51வது இடத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் மக்கள் வெறும் வாக்களிக்கிற இயந்திரமாக மட்டுமே தேசத்தில் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் என்றால் அவர்கள் ஓட்டு போடுகிற மனிதர்கள் அவ்வளவுதான். அவர்களுடைய சகல உரிமையும் மறுக்கப்பட்டு இந்த நாடு விரும்பிய இந்தியா என்கிற நாடு விரும்பிய மதச்சார்பின்மை கொள்கை, இந்தியா என்கிற நாடு விரும்பிய மொழிக் கொள்கை, இந்தியா என்கிற நாடு விரும்பிய கலாச்சார விடுதலை, இந்தியா என்கிற நாடு விரும்பிய சமூக விடுதலையை அடைந்திருக்கோமா என்கிற எண்ணத்தைத்தான்
மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸுடைய, நேதாஜி அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் கேள்வியை எழுப்பவனி தேவை இருக்கிறது. பல அரசர்கள் பல மன்னர்கள் தேசத்தை ஆண்டார்கள். இன்று இந்த மண் எப்படி இருக்கிறது? இந்த தேசத்தின் விடுதலைக்காக நின்றவர்கள் எதை விரும்பினார்கள்? வெறுமனே ஆங்கிலேய அரசுடைய ஆதிக்கத்தை, ஆங்கிலேய ராணுவத்தை எதிர்த்து, ஆங்கிலேய அரசாங்கத்தை அரசியல் எதிர்த்து மட்டும்தான் சண்டையா என்றால், விடுதலைக்கு போராடியவர்கள் அதற்கு மட்டும் சண்டையிடவில்லை. இன்று இந்தியா முழுக்க, குறிப்பாக தமிழ் சமூகம், ஒடுக்கப்பட்ட பிற தெலுங்கு பேசுகிற சமூகங்கள், மலையாளம் பேசுகிற சமூகம், மராட்டி பேசுகிற சமூகம், ஒரியா பேசுகிற சமூகம், வங்கம் பேசுகிற சமூகம், இந்தியா வாழ்கிற அத்தனை மொழிவழி சமூகமும் இந்தியாவில் இரண்டாந்திர குடிமக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா, இந்தியா என்றால் இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு, இந்தியா என்றால் அவர்கள் சொல்கிற வைதிக பார்ப்பனர்களுக்கு மட்டும் சொந்தமான நாடு. அவன் ஏதோ இந்து என்கிற பெயரை சொல்கிறான். இந்து என்கிற பெயர் இங்கு வாழ்கிற ராமசாமிக்கும் குப்புசாமிக்கும் ஒருபோதும் பொருந்தாது. இங்க இருக்கிற சைவத்தை, வைணவத்தை கடைபிடிக்கிற, மாலியத்தை கடைபிடிக்கிற பல பேருக்கு இந்து என்கிற சொல் பொருந்தாது. அதற்கு மாறாக தொடர்ந்து கட்டுவிக்கப்படுகிற தேச அபிமானம் என்கிற தேசபக்தியும், தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கப்படுகிற இராணுவத்தை போற்ற வேண்டும், இந்திய அரசை போற்ற வேண்டும் என்கிற மனநோயான தேசபக்தியும் ஒருபோதும் இந்த மக்கள் விரும்பிய தேசபக்தி அல்ல. அதற்கு மாறாக இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்கள் எந்த தேசபக்தியை, எந்த தேசத்தை விரும்பினார்கள் என்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற இந்தியா முழுக்க தொடர்ந்து போராடுகிற சிஏஏ என்ற சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சொல்கிற இந்திய குடியுரிமை சட்டம், இந்த சட்ட, இந்த சட்டத்திலிருந்து தான் நேதாஜியுடைய விடுதலை வேட்கையை நான் பேச விரும்புகிறேன். போராடிய நேதாஜி, இது இந்துக்கான தேசம், இது இஸ்லாமியக்கான தேசம், இது கிறிஸ்தவருக்கான தேசம் என்று போராடவில்லை. போராடிய காந்தி அவர்கள் ராமர் வழியில் தேசமைப்பம் என்று சொன்னார், ஆனால் இந்துக்களுக்கான தேசம் என்று சொல்லவில்லை. போராடிய மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சோசியலிச விடுதலை, சமூக விடுதலை என்றுதான் கேட்டாரே ஒழிய, அது இந்துக்களுக்கான தேசம் என்று கேட்கவில்லை. அதற்கு மாறாக இந்த தேசம் மதச்சார்பு பேசுகிற, செகுலரிசம் என்று சொல்கிற, எல்லா மதத்துக்கும் பொதுவான நாடு என்றுதான் கட்டப்பட்டது. ஆனால் இது இப்போது எல்லா மதத்துக்கும் பொதுவான நாடா என்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நாம் ஆர்எஸ்எஸ் எடுத்து பேசுவதனமோ இவன் இவன் நினைத்துக் கொள்கிறான், இவன் இந்துக்களை எடுத்து பேசுகிறான். ஆர்எஸ்எஸ் எடுத்து பேசுவதோ இங்கு வாழ்கிற குப்பனே, ராமசாமியே, முனியசாமியே, குறிப்பாக வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்கிற தேவர் சமூகம், நாடார் சமூகம், கோனார் சமூகம், முதலியார் சமூகம் போன்ற சமூகங்களை எதிர்த்து இவன் இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறான் என்று சொல்கிறான். உண்மையில் சித்தாந்த சண்டை இப்போதான் சரியாக ஆரம்பித்திருக்கிறது. இவன் எதற்கு எடுத்தாலும் பாகிஸ்தானை பகைநாடு என்று சொல்லிக் கொடுக்கிறான். அன்பு மக்களே, நீங்கள் மிக தெளிவாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவுக்கிருந்து பாகிஸ்தான் விடுதலையான போது, இந்தியாவுக்கிருந்து பாகிஸ்தான் நாங்கள் பிரிந்து போகிறோம் என்று சொல்கிற போது, பாகிஸ்தான் அரசு மிக தெளிவாக சொன்னது, மரியாதைக்குரிய தேசத்துடைய முதல் அதிபராக இருந்த முகமது அலி ஜின்னா சொல்கிறார், நான் தனி பாகிஸ்தான் என்ற தேசத்தை கட்டப் போகிறேன். அந்த பாகிஸ்தான் ரிப்பப்ளிக் கால்டான் முஸ்லிம் ரிப்பப்ளிக், அது ஒரு இஸ்லாமிய நாடு என்றுதான் கட்டப் போகிறேன் பேர் அறிவிப்பு செய்கிறார். இந்தியாவில் தேசம் விடுதலை ஆகிற போது இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு, இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்களை தனியாக பிரித்து நான் தனி பாகிஸ்தான் கட்டப் போகிறேன். பாகிஸ்தான் என்கிற நாடு இஸ்லாத் மதத்தை தழுவுகிற நாடு, பாகிஸ்தான் என்கிற தேசம் இஸ்லாமிய மதத்தை தூக்கி பிடிக்கிற நாடு, பாகிஸ்தான் அரசுடைய அரச மொழி உருது மொழி, பாகிஸ்தானுடைய அரச மதம் இஸ்லாமிய மதம் சொன்னவர் முகமது அலி ஜின்னா. சொல்லிவிட்டு சொல்கிறார், நான் இந்தியர்களோடு சேர்ந்திருக்க முடியாது, நான் இந்தியர்களோடு சேர்ந்திருக்க முடியாது, நாங்கள் பாகிஸ்தானியர்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், தனிநாடு கட்டுவோம் என்று மவுன் பேட்டன்ல உறுதி கொடுக்கிறார். அப்போது மவுன் பேட்டன் இருக்கிற மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் சந்தித்துக் கொண்டு தனி பாகிஸ்தான் என்றவர்கள் கேட்கிறார்கள், தனியாக பிரிந்து வரும் பாகிஸ்தான் இல்லாத இந்தியா எதை கேட்க போகிறான். நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், எதற்கெடுத்தாலும் இஸ்லாமியர்கள் என்றால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்கள், நீங்கள் சிஏஏ எதிர்க்கிறீர்களா, நீங்க இஸ்லாமியர்கள், நீங்க அந்நிய தேசத்துக்காரர்கள் என்று தொடர்ந்து ஒரு சேர்த்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறான். 1947 முன்பு, 1945 47 வரை ஒரு விவாதம் இந்தியா முழுக்க வைக்கப்பட்டது. அது முதல் விவாதம், இந்திய ஒன்றியத்திலிருந்து பாகிஸ்தான் என்கிற நாடு பிரிகிற போது
பாகிஸ்தான் அறிவிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடு. இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியர்கள் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு வரலாம். பேரறிவிப்பு 1947 வரை இந்தியாவில் வாழுகிற பாகிஸ்தான்கள், இந்தியாவில் வாழ்கிற இஸ்லாமியர்கள், காஷ்மீர் தொடங்கி இவன் சொல்லுகிற மியான்மர், இவன் சொல்லுகிற ஆப்கானிஸ்தான், இவன் சொல்லுகிற காஷ்மீர், இவன் சொல்லுகிற கன்னியாகுமரி, அகண்ட பாரத்தில் எந்த இடத்திலிருந்தாவது வாழுகிற இஸ்லாமியர்கள் விருப்பப்பட்டா நீங்கள் இஸ்லாமிய நாடு பாகிஸ்தானுக்கு வாருங்கள் என்று பேர் அறிவிப்பு செய்கிறார் மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா. மிக நேர்மையாக சொன்னார். அவர் வெளியே போவதற்கு பலகாரம் சொல்கிறார், நான் இந்த நாட்டோடு சேர்ந்திருக்க முடியாது, நான் இந்தியா என்ற நாட்டோடு சேர்ந்திருக்க முடியாது, அதற்கு எனக்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு. இந்த நாட்டை இங்கிருக்கிற ஆர்எஸ்எஸ் ராஷ்டிரிய சுய சேவா என்ற இந்து சங்கம் இந்துக்களுக்கான நாளாக கட்டுப்பாக்குறது. இந்துக்கள் என்றால் நீ ஓதுகிற வைணவம், நீ கும்பிடுகிற சிவன், நீ கும்பிடுகிற பார்வதி, நீ கும்பிடுகிற பெருமாள், நீ கும்பிடுகிற கிருஷ்ணன், நீ கும்பிடுகிற முருகன், நீ வணங்குகிற மாரியாத்தா, நீ வணங்குகிற திரௌபதி, இவர்களுக்கான கடவுள் இல்லை. அதற்கு மாறாக இந்த நாடு என்றால் வேதங்களை ஓதுகிற சாம அதர்வன வேதங்களை ஓதுகிற வைதிக இந்து மரபை இவர்கள் கட்டப்பார்க்கிறார்கள். வைதிக இந்து மரபு என்பது சக மனிதனை பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற சாதிய வன்மத்தை தீண்டுகிற மதம். அந்த மத நாட்டுக்குள் நாங்கள் இருக்க முடியாது. எங்கள் மதம் அன்பை போதிக்கிற இஸ்லாத்துகிற மதத்துக்கு தனிநாடு கட்டப்போகிறேன். சொன்னவர் முகமது அலி ஜின்னா. நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். நேதாஜி விரும்பிய சுதந்திர இந்தியா, காந்தி விரும்பிய சுதந்திர இந்தியா, நேரு விரும்பிய சுதந்திர இந்தியா, இன்னும் ஒருபடி மேலே போனால் என் பாட்டன்கள் மறுதிருவர், என் பாட்டன், என் பாட்டன்கள் பூலித்தவன், என் பாட்டன்கள் இருக்க தீவன் சின்னமலை, என் பாட்டன் அழகுமுத்து, என் பாட்டன் பல்வேறு விரும்பிய இந்திய விடுதலை என்பது சமூக விடுதலையின் தொடக்கம் தான். அதைத்தான் மரியாதைக்குரிய பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், சமூக விடுதலை இல்லாத தேசம் ஒருபோதும் உருப்பட்டதாக வரலாறு இல்லை. இந்த சமூக விடுதலையுடைய தொடக்கமாக மரியாதைக்குரிய ஜின்னா சொல்கிறார், இங்கிருக்கிற பார்ப்பனர்கள் அவர்களுக்கான தேசத்தை கட்டப்பார்க்கிறார்கள். அவர்களின் மொழியான சமஸ்கிருதத்தை இந்தியாவின் ஆட்சி மொழியாக பார்க்கிறார்கள். அவர்களின் வேதங்களான ரிக், சாம, அதர்வண வேதங்களை, சுமூர்த்திகளை இவர்கள் ஆட்சி மொழியாக பார்க்கிறார்கள். நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இவர்களோடு சண்டையிட முடியாது. எங்கள் வழிபாட்டு உரிமை வேறு, எங்கள் மத உரிமை வேறு. நாங்கள் மனிதனை தொட்டு தொழுகிற சமூகத்தை பிறந்தவர்கள். நாங்கள் இவன் சொல்லுகிற, இவர்கள் சொல்லுகிற இந்து நாட்டில் வாழ முடியாது. சொன்னவர் மரியாதைக்குரிய முகமது அலி ஜின்னா. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னவர் ஜூலை 15 பாகிஸ்தான் விடுதலை நாடு என்று அறிவித்து பேர் அறிவிப்பு செய்கிறார். இந்தியாவுக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள், இந்தியாவுக்கு இஸ்லாமியர்கள், நீங்கள் பாகிஸ்தானுக்கு வாருங்கள். சொன்னதோடு நிறுத்தவில்லை. இந்தியாவிற்கு இருக்கிற இஸ்லாமியர் இல்லாத மதத்தினர் பாகிஸ்தானுக்கு வந்தால் நீங்கள் இரண்டாம் தர குடிமக்கள் தான், அரசியல் ரீதியாக இரண்டாம் தர குடிமக்கள். உங்களுக்கு சகல உரிமையும், பாகிஸ்தானி என்ற குடியுரிமையை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று பேர் அறிவிப்பு செய்கிறார். அந்த அறிவிப்பை கேட்ட இஸ்லாமாபாத்தில் வாழ்ந்த, கராச்சியில் வாழ்ந்த, காபூலுக்கு பக்கத்தில் வாழ்ந்த அத்தனை வைதிக பார்ப்பனர்களும் நாங்கள் இனிமேல் பாகிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாட்டோடு இருக்க முடியாது என்று மரியாதைக்குரிய முன்னாள் இந்தியாவின் துணை பிரதமர் அத்வானியுடைய வாரிசுகள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்தார்கள். நாங்கள் வைதிக மதத்தை போட்டுகிற இந்தியாவுக்கு வருகிறோம் என்று அவர்கள் வரவில்லை. இந்தியாவுக்கு வந்த அத்வானி குடும்பம் வைதிக இந்து மரபை ஏற்று வந்த குடும்பம் இல்லை. அதற்கு மாறாக செகுலரிசம் என்ற மதச்சார்பில் பேசிய இந்தியாவுக்கு வந்தார்கள். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக போகிறது, நாங்கள் இந்துக்கள் இனிமேல் பாகிஸ்தானில் வாழ முடியாது என்று சொல்லி இந்தியாவுக்கு ஏறத்தாழ 3 விழுக்காடு மக்கள் வந்தார்கள். அதே ஒரு விழுக்காடு மக்கள் இவன் வேதத்தை, சாம அதர்வண வேதத்தை தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, மனிதனும் இங்க இருக்கிற மனிதனும் பசுவும் ஒன்றாக வந்தால் இவன் பசுவை வணங்குகிற மனநோயாளி, நான் இந்தியாவில் வாழ முடியாது என்று சொல்லி ஒரு விழுக்காடு பஞ்சாபை சேர்ந்தவன் பாகிஸ்தானுக்கு உள்ளே போனான். சீக்கிய மரபை கடைபிடித்தவன். நான் இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்தாலும் பாகிஸ்தானில் வாழ்கிறேன், இந்தியாவில் வாழ முடியாது என்று தனித்து போனான் பாகிஸ்தானுக்கு. அப்படி அறிவிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். எப்படி? கால்டான் ரிபப்ளிக் பாகிஸ்தான், இஸ்லாமிக் குடியரசு, இஸ்லாமிய நாடு என்று அறிவிக்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். அந்த நாட்டுக்குள் அவன் அறிவித்தான் இது இஸ்லாமிய நாடு என்று. ஆனால் இங்க இருக்கிற மனநோயாளி ராஜா போன்றவர்கள் சொல்கிறார்கள், இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் பாகிஸ்தானுக்கு போகலாம் என்று. இந்த தெம்பும் திராணியே அவளுக்கு அப்ப இருந்தா நீ அறிவிச்சிருக்கலாம். எப்படி
called on Republican, Socialist, Democratic, Sovereign for India. செகுலர் ஸ்டேட் வார்த்தையை காமித்து இது மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிதான் நீங்கள் நாட்டை கட்டினீர்கள். நாட்டின் விடுதலைக்கு போராடிய மகாத்மா தொடங்கி நாட்டின் விடுதலைக்கு போராடிய நேதாஜி வரை நாட்டின் விடுதலைக்காக போராடிய பகத்சிங் வரை இந்த நாடு மதச்சார்பின் நாடு. இந்த நாட்டில் யாரும் வாழலாம் யாரும் வாழலாம் என்ற சித்தாந்தத்தை சொல்லிதான் இந்தியா என்கிற நாடே கட்டப்பட்டது. உங்களை போல் போலியவாதிகளாக பாகிஸ்தானிகள் இல்லை. அவன் வெளிப்படையாக சொன்னான், நான் இஸ்லாமிய நாட்டை கட்டுகிறேன், நான் இஸ்லாமியருக்கான தேசத்தை கட்டுகிறேன். ஆனால் நீங்க என்ன சொன்னீங்க, நீங்கள் இந்துக்களுக்கான தேசம் கட்டல, நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கான தேசம் கட்டல, நீங்கள் முகமதியருக்கான தேசம் கட்டல, நீங்கள் பாசியலுக்கான தேசம் கட்டலை. அதற்கு மாறாக நீங்கள் இது எல்லா மதத்திற்கான தேசம் என்று செக்குலர் என்ற வார்த்தையை சொல்லி கட்டின. அப்படி கட்டின தேசத்துல, அப்படி விருப்பப்பட்ட தேசத்துல இன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு சொல்றான் 47 சொல்லும் போது இதே குரங்கு பண்டார, இதே பண்டாரம் என்றால் சாதி என்று இப்போது சில வருத்தப்படுகிறார்கள். அந்த பண்டாரம் என்று நான் தெளிவாக பயன்படுத்துவது வைதிக பார்ப்பனர்களே, வைதிக பார்ப்பனர்களே. அது என்ன வைதிக மதம் தம்பியருக்கு பல பேர் தெரியல, சைவமும் வைணவமும் உண்ணா வைதிகம் வரா. வைதிகங்கிற மதம் என்னன்னா, பாராளுமன்றத்தில் எங்க அம்மா சீதாராம், எங்க மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்றாங்கல்ல, நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு. எந்த வைதிக பாப்பானு வெங்காயம் சாப்பிட மாட்டான், பூண்டு சாப்பிட மாட்டான். தெளிவாக்கிருங்க, எந்த வைதிக பாப்பானு வெங்காயம் சாப்பிட மாட்டான், பூண்டு சாப்பிட மாட்டான். இஸ்லாமியும் கூப்பிட்டுருக்கான், வைதிக இஸ்லாமியன யூத வழியில் நின்றவர்கள், அவன் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான். ஏன்னா மண்ணுக்கு கீழே இருக்கிறது பண்ணி சாப்பிடும், பண்ணி சாப்பிட்ற மனசு சாப்பிட மாட்டான் நம்புறான். அப்படி மரபு இந்தியாவில் இருக்கு, அந்த வைதிக மரபு, அதான வைதிக மரபு. உலகத்தில் எல்லா மதங்களும் அன்பை போதித்தன. என்னுடைய சிவமதம், என்னுடைய வைணவ மதம், பெருமாளை திருமாலை கும்பிடுற வைணவ மதம், நாம போடுற மதம், பட்டை போடுற மதம், எங்களை மாதிரி நாத்திக மதம், இன்னும் சொல்ல போனா இஸ்லாமிய மதம், எல்லாம் மனிதரை தழுவியது. ஆனால் வைதிக மதம் மட்டும்தான் ஒரு ஒரே மரபை இந்தியாவில் சொல்லிக் கொடுத்தது, நான்கு வேதங்களை கற்பித்தது, சாம அதர்வன ரிக் வேதங்கள் ஸ்மிருதிகளை சொன்னது. அது என்ன ஸ்மிருதி, எங்க அக்கா மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி இருக்காங்களவா, அந்த ஸ்மிருதி என்ன ஸ்மிருதி சொல்லுதுன்னா, வேதத்துலதான் நான் போகிற கூட்டம் முழுக்க பதிவு செய்வது உண்டு, உலகத்தில் சாதி எங்கேயே இல்லைங்கிறான், எல்லா நாட்டிலையும் சாதி இருக்குங்கிறான். அமெரிக்காவில் சாதி இருக்கு, ஆஸ்திரேலியாவில் சாதி இருக்கு, சாதி வந்து தொழிலில் செய்யறதுன்னு எஸ் ராஜா சொல்றாரு. நல்லா கவனிங்க, இப்ப நடக்கிற சண்டை சரியான சண்டை. இந்தியா நிலம் முழுக்க இப்போதுதான் செக்குலரிசம் வார்த்தைக்கும் சாதி என்ற வார்த்தைக்கும் சரியான சண்டை நடக்குது. வைதிக மதத்தை மோடி தூக்கி பிடிக்கிறார், மோடி வைதிகன் இல்லை. மோடியை இயக்குகிற இங்க இருக்கிற RSS அந்த கும்பலும் வைதிக மதத்தை தூக்கி பிடிக்கிறது. அதற்காக பேசுகிற எங்க அர்ஜுன் சம்பத்து வைதிகன் இல்ல, அதற்காக பேசுகிற எங்க ஐயா மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணனும் வைதிகன் இல்ல, அதற்காக பேசுகிற எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜனும் வைதிகன் இல்ல. அப்ப வைதிக மதம் யாரு, அந்த வைதிக மதம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்துல சக மனிதனை பார்த்தா தீட்டுன்னு சாதிங்கிருக்க, பார்த்தா தீட்டு, அன்விசிபிள் பார்க்க கூடாது, அன்டச்சபிள் தொடக்கூடாது. இந்த ஊர்ல சொல்லுவாங்க, சாமி வருது ஒத்திப்போ ஒத்திப்போ ஒத்திப்போ, அப்புறம் என்னன்னா அவள் வர்றா ஒத்திப்போ ஒத்திப்போன்னு சொல்லுவான். சாமி வர்றானா சாமி வர்றாரு, ஐயன் வர்றா ஐயன் ஒத்திப்போ. அப்படின்னா குறிப்பிட்ட சாதிகள் அவன் வெளியே வரும்போது தேவை வர்றானா, இன்னைக்கு பார்ப்பான். இன்னைக்கு எல்லா குடும்பமும் பிற்படுத்தப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. 10 மணிக்கு நலகாரியத்துக்கு போனா வண்ணார் வர்றாதான் பாருமா, 10 மணிக்கு வெள்ளாரத்து போனா சாணா வர்றான் பார்ப்பான். அந்த மனநோய் இருக்குல்ல, அந்த மனநோயை இந்தியாவை விதைத்த மதம் வைதிக மதம். வைதிக மதம் இதுதான் அப்படின்னா, வேலை செய்கிறவர்களை பிரிப்பது. இந்த டிவிஷன் ஆப் லேபர்ஸ் உலக நாடு முழுக்க இருக்கு. இவன் மட்டும்தான் இதை சாதி சாதி திட்டான்னு சுசாமி சுப்பிரமணிய சாமி சொல்றான். இந்த டிவிஷன் ஆப் லேபர்ஸ் உலகம் முழுக்க இருக்கு. ஆமா, உலகம் முழுக்க டிவிஷன் ஆப் லேபர்ஸ் இருக்கு. அமெரிக்காவிலையும் செருப்பு தைப்பவர்கள் இந்தியா குறித்து மரியாதைக்குரிய காரல் மார்க்ஸ் புத்தகம் எழுதாரு, இந்திய சமூகம் என்று புத்தகம் எழுதாரு. அதில் குறிப்பிடுகிறார், இவர்கள் மனித குலத்தின் விடுதலை குறித்து பேசுகிறார்கள்,
தெற்காசியாவில் பறைவாக ஒரு சமூகம் இருக்கிறது, இந்திய சமூகம் என்ற சமூகம். அந்த சமூகத்தில் மனித விடுதலை குறித்து பேச முடியுமா என்றால், நான் சொல்கிறேன், இன்னும் 200 காலமானாலும் அந்த சமூகத்தில் மனித விடுதலை குறித்து நீங்கள் பேச முடியாது. காரணம், அங்கு ஒரு கூட்டம் குழும்பன் கும்பல் இருக்கிறது, ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கும்பல் இன்னைக்கு நம்புது, தான் வீதியில் நடந்து போகிற போது பசுமாடும் தாழ்ந்த சாதியில் கிடக்கிற ஒருத்தரும் சாக கடந்தால் பசுமாட்டை தொட்டு காப்பாத்து, உனக்கு பரலோகத்தில் மோட்சம் உண்டு என்று நம்புகிறான். ஆனால் தாழ்ந்த சாதிக்காரனை நீ தொட்டு காப்பாத்தினால் உனக்கு மோட்சம் கிடையாது நம்புறான். யார் காரல் மார்க்ஸ் சொல்றார். அதனாலதான் பசுமாட்டை கொண்டான் தலித்துகள் இன்னைக்கு கொலை செய்யறான். தெளிவாக்கிருங்க, அந்த வைதிகமான சொல்றான் டிவஸ் ஃபிளவர்ஸ். ஏங்க, உலக நாடு தாங்க சாதி இருக்கு. செருப்பு தைக்கிறான் ஆஸ்திரேலியாவும் செருப்பு தைக்கிறான், அமெரிக்காவும் செருப்பு தைக்கிறான், அமெரிக்காவிலையும் பணையேறான், ஆஸ்திரேலியாவில் பணையேறான், அமெரிக்காவிலையும் மீன் பிடிக்கிறான், அமெரிக்காவிலையும் மீன் பிடிக்கிறான், எங்க இங்கேயும் மீன் பிடிக்கா சொல்லுவான். ஆனா நல்லா கவனிங்க, அமெரிக்காவில் இன்னைக்கு செருப்பு தைக்கிற அமெரிக்கன் நாளை வசதி வந்தால் அவன் நகைக்கடை வைக்கலாம். சோசப் வில்லியமுடைய பெயர் சோசப் வில்லியமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தெருக்கூற்று அருந்ததிய நாளைக்கு நகைக்கடை வச்சாலும் அவன் அருந்ததிய அருந்ததி என்றான் மாறாது. இன்னைக்கு நகை செய்கிற நகை ஆசாரி பெரிய அதிபரான ஆசாரி ஆசாரி தான். இன்னைக்கு ஆடு மைக்கிற கோணாறு பெரிய கோணாறு, கோணாறு இடையே இடையந்தான். தெளிவாய்க்குங்க, பணையேற நாடாறு அண்ணாச்சியா மாதிரி சரளோகம் வச்சாலும் அவர் நாடாறு தான். அப்ப என்னது, உலகத்தில் செருப்பு தைக்கிற அமெரிக்கன் அடுத்த முறை மாறுகிறான். அவன் டிவிஷன் ஆஃப் லேபர்ஸில் காபூலாக இருக்கிறவன், காபூலாக இருக்கிறவன் கோல்டு சுமித்தாக மாறுவான். அவனுக்கு சாதி இல்லை, அவனுக்கு சாதி இல்லை. ஆனா இங்க இடையர் பார்க்கிற ஆடு மேய்க்கிற தேவர் பார்க்க மாட்டாரு, மீனவர் வலை இருக்கிற வலைய நாடார் இழுக்க மாட்டாரு, நாடார் ஏற பணைய கவுண்டர் ஏற மாட்டாரு. இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் என்பது மனித குலத்தில் சாதியாக கட்டப்பட்டது. இந்திய சமூகத்தில் மட்டும்தான், உடைய உலகத்தில் எந்த சமூகத்தில் இல்ல, எந்த சமூகத்தில் இல்ல. நீ ஆப்கானிஸ்தான் டிபிஸ்ல லேபர்ஸ் உண்டு, டிபிஸ்ல அங்க இருக்கக்கூடிய மனித பாகுபாடு இல்ல. இந்திய சமூகத்தில் மட்டும்தான் சாதியை கட்டமைக்கப்பட்டது. இந்த சாதியை கட்டமைத்தவர்கள் 2nd century வந்த வைதிக பார்ப்பனர்கள். அந்த வைதிக பார்ப்பனர் சேர்ந்துதான் ஆர்எஸ்எஸ் என்கிற கட்சி ஆரம்பிக்கிறான். அந்த கட்சியின் தலைமைதான் இன்னைக்கு இருக்கிற பாஜக என்கிற கட்சி. இன்னைக்கு சாதி இருக்காங்க கேக்குறீங்கல்ல, இன்னைக்கு சாதி இருக்காங்க கேக்குறீங்கல்ல. சிஏஏ என்ற சட்டம் அமலாக வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய இந்த நாட்டின் ஜனாதிபதி முதல் குடிமகன் கோவிந்த் அவருடைய கையெழுத்து வேணும். தெளிவாய்க்குங்க, மரியாதைக்குரிய இந்தியாவுடைய ஜனாதிபதி கோவிந்த் அவருடைய கையெழுத்து வேணும். ஆனா அந்த கோவிந்த் எங்களையா முதல் குடிமன், எங்கள் இந்திய குடியரசு கோவிந்த், கோவிந்தா கோவிந்தான்னு போய் மேல திருப்பதி கோயில போய் திருமாலை தொட முடியும்னா தொட முடியாது. நல்லா புரிஞ்சுக்க, இங்க கை வச்சு இங்க கை வச்சு தொடுவான், போய் சாமியை தொடுவான். யாரு அவன் வைதிக பாப்பான் தொடுவான். ஆனா முதல் குடிமகன் மரியாதைக்குரிய கோவிந்த் கருவறைக்குள்ள போக முடியாது. சாதி இருக்கா உனக்கு மதமே இல்லை சட்ட போற கோவிந்தனால கோயிலுக்கு போக முடியாது. அப்ப என்ன பண்றான், டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் என்று சாதியை பிரிக்கிறான். அந்த சாதியை சொல்லி கொடுத்து சமூகம், இந்த சமூகம், அந்த சமூகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றுதான் இந்திய தேசியத்துக்கு போராடியவர்கள். நான் இந்திய தேசியத்தை நம்பவில்லை. இந்தியா என்ற பிரிட்டிஷ் நாட், பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து, இந்திய பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து போராடிய மாவீரர்கள் பல பேர் போராடினார்கள். அந்த கனவு இன்னைக்கு வந்திருக்கா, அந்த கனவு இன்னைக்கு வந்திருக்கா, அந்த நிலைமைக்கு இந்தியா இருக்கா. இந்தியாவுடைய முதல் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துறை முதல் வரி ஆரம்பிக்கும் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. இந்திய மக்களாகிய நாங்கள் ஒரு ஜனநாயக சோசியலிச குடியரசை, ஜனநாயகம் என்றால் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கிற, எல்லாம் பேசுகிற, எல்லாம் எழுதுகிற ஜனநாயகம். சோசியலிசம் என்றால் உழுதவனுக்கு நிலம் சொந்தம், உழைப்புக்கேற்ற கூலி. அந்த சோசியலிசத்தை, செகுலரிசம், மதச்சார்பின்மை என்கிற நாட்டை கட்ட நாங்கள் ரத்தம் சிந்தினோம். இந்தியாவுடைய அரசியல் சட்டம் அந்த நிலை இன்னைக்கு இருக்கா, அந்த நிலை இன்னைக்கு இருக்கா. சிஏ என்று சொல்கிறானே, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், உலகத்தில் எந்த நாட்டிலையும், உலகத்தில் எந்த நாட்டிலையும் குடியுரிமை என்று வருகிற போது, குடியுரிமை என்று வருகிற போது இவன் சொல்லுகிற பாகிஸ்தானில், இவன் சொல்கிற ஆப்கானிஸ்தானில், இவன் சொல்கிற வங்கதேசத்தில் குடியுரிமை பெறுவதற்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா என்று சொல்கிற தகுதியில் மனமில்லை. தெளிவாய்க்குங்க, இன்னைக்கு நான் விருப்பப்பட்டா, நான் விருப்பப்பட்டா அசைலமா அகதியா பாகிஸ்தானுக்கு போனா 7 காலம் இருந்தா போதும், நான் குடியுரிமை வாங்கலாம். பாகிஸ்தான் குடியுரிமை
அதுல முதல் முதல் பிரதிநிதியா இரண்டாம் தர குடிமக்களாங்கிறது வேற பிரச்சனை. நான் இஸ்லாத்தை தலைவன், அது இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய நாடு, ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு. ஆனால் இந்தியா இந்துக்கள் நாடு இல்ல, இந்துக்கள் நாடா இருக்க வாய்ப்பு இல்லை. இந்தியாவை கட்டுகிறவர்கள் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் விடுதலைக்கு கட்டினார், இஸ்லாமிய விடுதலை கட்டினார். ஆனால் இந்தியாவில் போராடிய இங்கிருக்கிற சைவன், இங்கிருக்கிற வைணவன், இங்கிருக்கிற மாலியன், இங்கு போராடிய மராட்டியன், இங்கு போராடிய தமிழன், இங்கு போராடிய வங்காளி, இந்தியா என்கிற மதச்சார்பு நாட்டுக்கு தான் வேலை செஞ்சான். அப்ப என்ன பண்றான், முதல் பாக பிரிவினையை, முதல் பிரிவினையை மதத்திலிருந்து ஆரம்பிக்கிற அந்த சமூக விடுதலைக்கு எதிராக சண்டையிட வேண்டிய நேரம் இந்த நேரம். இருக்கிற மதம் எதிராக இருக்கணும். ஆனால் இப்போது இருக்கிற இந்த சூழல் விடுதலை என்பது எல்லை மீட்க விடுதலை இல்ல. சுபாஷ் சந்திர போஸ் ராணுவம் கட்டினார், சண்டை விட்டார், ஹிட்லரை பார்த்தார் அப்படின்னு சொல்லுவோம். அது விடுதலை என்பது, விடுதலை என்பது எல்லை விடுதலை அல்ல, நிலங்களை மீட்பது அல்ல. மீட்ட நிலத்தில் வாழ்கிற மக்கள் சரியாக வாழ்கிறார்களா? மீட்ட நிலத்தில் வாழ்கிற மக்களுடைய கலாச்சார உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறதா? நீட்ட மக்களுடைய வாழ்கிற மொழி பேசுகிற சிறுபான்மை மொழி பேசுகிற மக்கள் சரியாக இருக்கிறார்களா என்கிற கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் இந்த நேரம். இந்திய விடுதலை என்று நாம் பேசணும், இந்திய விடுதலை என்று பேசணும். இன்னைக்கு இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி ஆயிடுச்சு, இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி ஆயிடுச்சு. இந்திய விடுதலைக்கு போராடிய காந்தி இந்துஸ்தானியை இந்தியாவின் ஆட்சி மொழி அறிவிக்கின்றார், அதுல நமக்கு உடன்பாடு இல்ல. இந்திய விடுதலைக்கு, நில விடுதலைக்கு போராடிய காந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியை இந்துஸ்தானி அறிவிந்தான். இந்துஸ்தானினா இந்தியும் உருதும் கலந்த இந்துஸ்தானி, இந்தியாவின் ஆட்சி மொழின்றார். இங்க இருந்த மரியாதை ஜவஹர்லால் நேரு ஆங்கிலத்தை ஆட்சி மொழியை அறிவிச்சாரு. இங்க இருக்க RSS இந்திய ஆட்சி மொழியாக்கு சொல்லுச்சு. கடைசியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி தான் முடிவு பண்ணிடுறான். அப்ப நான் விடுதலை உணர்வு என்பது, நான் போராடுகிற போராட்டம் என்பது ஒரு நிலத்துக்கான போராட்டம் மட்டுமல்ல, ஒருவேளை நிலத்துக்கான போராட்டம் மட்டும்தான் செய்வேன் என்ற நேதாஜி போராட இருந்தாலும் அதை எதிர்க்க தெம்பும் திராணியும் நாம் தமிழர் உண்டு. அது தெளிவாக இருப்போம். நிலமீட்பு மட்டும் ஒரு போராட்டம் இல்லை, அதற்கு மாறாக சமூக விடுதலை, மொழி விடுதலை, கலாச்சார விடுதலை, அனைத்து விதமான ஒடுக்குமுறைக்கும் எதிரான மக்கள் விடுதலையை பெறுகிறது தான் உண்மையான சுதந்திரம், உண்மையான சுதந்திரம். உங்களுக்கு தெரியுமா, அந்தமான் தீவு ஒரு தீவு, ஒரு அழகிய தீவு. அந்தமான் தீவுக்கும் நேதாஜிக்கும் மிகப்பெரிய வரலாறு உண்டு, மிகப்பெரிய வரலாறு உண்டு. 1945 வரை அந்தமான் என்ற தீவு பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தில் இருந்துச்சு, பிரிட்டிஷ் அரசு இல்ல, பிரிட்டிஷ் அரசு இல்ல. அந்த அந்தமான் என்ற தீவை அங்க வாழ்ந்த நிக்கோபாரிகள், அங்க இருக்கிற பூர்வக்குடிகள், அங்கு வாழ்ந்திருக்கிற பூர்வக்குடிகள் என்ற பகுதியில் கடல் வணிகத்துக்கு போன தமிழன் தான் தீவை தீவாக்குறான், நாடை உழைச்சு கட்டான். நாடை உழைச்சு கட்ட பண்ணாடி இந்தியாவின், இந்தியாவுடைய பிரிட்டிஷ் அரசை எடுத்து போராடிய அன்றைய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று இவர்கள் கற்பித்த பல பேரை அந்த தீவை போய் கைதியாக்குறான். அந்த கைதிகளுக்கு சிறையை கட்டி ஒரு தனி சொர்க்கமான மாத்திரம் தமிழன். அப்படி வாழ்ந்தவளை பிரெஞ்சு அரசோட ஒப்பந்தம் போட்டு அங்கு வாழ்ந்தபோது ஜப்பான் அரசு கைப்பற்றுது அந்தமான் தீவை. ஜப்பான் அரசு கைப்பற்றி அதை நேதாஜியில் கொடுக்குது. நேதாஜியில் கொடுக்கிற போது நேதாஜி சொல்றாரு, இந்த தீவு தமிழர்களுக்கு சொந்தமானது என்று கேப்டன் செம்பகராம் கையில் ஒப்படைக்கிறார். முதல் தமிழன், முதல் அதிபர் பதவியில் அமர்ந்தது அந்தமான தான். கேப்டன் செம்பகராம் அதிபர் ஆகிறார் அந்தமான 45. நமது போராத காலம் பின்னால் 47 தொடக்கத்தில் பிரிட்டிஷ் அரசு பிடிச்சிருது, பிடிச்சு கொண்டு போய் இந்தியாவோட ஒன்று சேர்த்துறான். அந்த நாட்டை அந்தமான தீவை இந்தியாவோட ஒன்று சேர்த்துறான், தனி நாடாக அந்த அந்தமான கொண்டாந்து இந்தியாவோட சேர்த்துறான். சேர்த்த பின்னாடி இந்திய விடுதலைக்கு பின்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த அந்தமானை 1956 பெருந்தலைவர் காமராஜருடைய பெருந்தன்மையால் அது பங்காளிகைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மொழி இங்கே இல்லை, நம்ம கலாச்சாரம் நமக்கு இல்லை. காரணம், நிலம் மட்டும் மீட்பல்ல, ஒரு விடுதலை என்பது சமூக விடுதலையின் தொடக்கமாக இருக்க வேண்டும். அந்த சமூக விடுதலை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கா? அந்த ஜனநாயக உரிமை இந்தியாவில் இருக்கா என்கிற கேள்வியை ஒரு அரசியல் கட்சியாக நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கு. அதை இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடிய இவர்களை போன்றவருடைய பிறந்த தினத்தில், இவர்களை போன்றவருடைய நினைவு தினத்தில் தான் அதை நாம் கேள்வி கேட்க முடியும். அந்த சமூக விடுதலை இந்தியாவில் இன்னைக்கு எப்படி இருக்கு? மாநில உரிமை அத்தனையும் பறிபோயிடுச்சு. குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்கள் இந்தியாவிலுக்கு இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றப்பட்டான். நீங்க நம்புறீங்களா? என்னுடைய தமிழ்
என் சகோதரன் பேசுகிற மலையாளி, என் சகோதரன் பேசுகிற தெலுங்கு, என் சகோதரன் பேசுகிற கன்னடம், இந்தியாவில் எந்த பகுதியில் அவர் ஆட்சி மொழியா இருக்கான், மாநிலத்துக்குள்ள இருக்கு, மாநிலத்துல இருக்கு. இந்திக்காரன் கட்ட அதே வரியை கட்டுறோம், இந்திக்காரனை விட அதிகமாக ஜிஎஸ்டி கொடுக்கிறோம், இந்திக்காரனை விட அதிகமாக இருக்கிற வருமான வரி அதிகமாக கட்டுறோம், இந்திக்காரனை விட உழைப்பும் வளமும் அதிகமாக மாட்டிருக்கு. இங்க இருக்கிற தென் மாநிலங்கள்ல இதே சோப்பன மராட்டி, ஒரிசா, வங்காளி என்று இந்திக்காரனை விட ஹிந்தி பேசாதவர்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்தியாவின் ஆட்சி மொழியா ஹிந்தியை மட்டும் அறிவிச்சிட்டான், இந்தியாவின் ஆட்சி மொழியா ஹிந்தியை மட்டும் அறிவிச்சான், என்னாச்சு, ஹிந்தி பேசாத மக்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்கள் ஆயிட்டான். அப்ப இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு பிரிட்டிஷ் அரசிடமிருந்து போராடுவதற்கு இங்க இருக்கிற நாம் என் மொழி அடிமையாகும் என்றுதான் போராடணுமா? என் மொழி ஆங்கிலத்தின் அடிமையாக கூடாது, என் மொழி பிரிட்டிஷ்கார அடிமையாக கூடாது, என் நிலமும் மொழியும் ஒன்றுதான் என்று நாம் போராடணும். நம்மை போட்டு தான் மலையாளி போராடணும், நம்மை போட்டு தான் மராட்டி போராடணும், நம்மை போட்டு தான் குஜராத்தி போராடணும். ஆனா என்ன பண்ணிட்டான், 47க்கு பின்னாடி இந்தியா என்றால் இந்திய அடையாளத்தை கொண்டு வந்துட்டான். ஒரு மொழி பேசுகிற மக்கள் இந்தியா முழுக்க இந்திய ஆட்சி மொழியும் கொண்டு வந்துட்டான். அப்ப இது கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நாம இருக்கோம். சமூக விடுதலை என்பது, விடுதலை உணர்வு என்பது நிலத்தை மீட்கிற மனநோய் மட்டுமல்ல, அதற்கு மாறாக இந்த மக்களுக்குள் இருக்கிற சமூக உணர்வை தட்டி எழுப்பி அவர்கள் விடுதலை கொடுத்து பேசணும். இன்னைக்கு நான் அதாவது தொடக்கமே சொல்லல, ஜனநாயகம் பேசுகிற நாட்டில் இந்தியா 51வது இடத்துல இருக்கு. அப்படின்னா இந்த நாடு இன்னும் கீழே போவதற்கான நிலை வந்துட்டான். யாரும் ஜனநாயக ரீதியாக பேச முடியாது, எழுத முடியாதுங்கிறான். இந்த நாடை அவன் மீண்டும் மீண்டும் இங்கு வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு, இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு, இங்கு வாழ்கிற உங்களுக்கு, எனக்கும், ஏன் தமிழில் குடமுழுக்க செய்யலாமான்னு என்னைக்கு 2009, 2019, 2020 பிறந்துருச்சு. என் பாட்ட ராஜராஜனுக்கு தமிழில் குடமுழுக்க செய்யலாமான்னு இன்னைக்கு போராட்டம் நடத்துகிறோம். அப்படின்னா என்ன, யாருங்க இன்னைக்கெல்லாம் யாருங்க சாதி பார்ப்பான், இன்னைக்கெல்லாம் யாருங்க சாதி பார்ப்பான்னு சொல்ற யாராவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர், யாரும் சாதி பார்க்கறது இல்ல, யாருமே சாதி பார்க்கறது இல்ல. ஓ மொழி, ஓ மொழி, தமிழ்ல ஓதுன பாட்டுன்னு கேட்கலங்கிறான். ஆனா செத்த மொழி, ஒருத்தம் கூட பேசாத சமஸ்கிருதத்துல கடவுள் மொழி ஆக்கிட்டான், கடவுள் மொழி ஆக்கிட்டான். அப்ப என்ன பண்ணுது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சமஸ்கிருதம் இன்னும் ஆட்சி மொழியா இருக்கு. ஆட்சி மொழினா கடவுள் மொழியா இருக்கு. கடவுளுக்கு ஓதுகிற மொழியில் சங்கீதங்கள் சமஸ்கிருதத்தில் ஓதப்படுது. உங்களுடைய வீடு காது குத்தா சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லப்படுது. உங்க வீட்டு கருமாதியா சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லப்படுது. உங்க வீட்டு வாஸ்தா சமஸ்கிருத மொழி பார்க்கப்படுது. உங்க வீட்டுடைய சகல சடங்குகளையும் சமஸ்கிருதம் தீர்மானிக்குது. ஆனா சமஸ்கிருதத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எழுத்து தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? ஆனா நீங்க விரும்பியோ விரும்பாமலோ நீங்க கும்பிடுகிற தெய்வங்கள் சமஸ்கிருதத்தின் பேர்ல பூஜை நடக்குது. நீங்கள் உங்களுடைய விழாக்கள் சமஸ்கிருத பேர் நடக்குது. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்களை ஒரு மொழிக்கு அடிமையாய் நமக்கு தெரியாமலே பல நூறாண்டு காலத்தை கொண்டு வந்துட்டான். பல நூறாண்டு காலம் உலகத்தில் மிகப்பெரிய மொழி, மொழி என்று அவன் போட்டுக்கிற சமஸ்கிருதம் பெரிய மொழி தான். ஒரு மொழியை திட்டுகிற, ஒரு மொழியை அவமதிக்கிற அந்த பாங்கு தமிழர்களுக்கு இல்லை. உண்மையிலேயே மொழி பல மொழி, சமஸ்கிருதம் பல மொழிகளின் தாய் தான். ஆங்கிலம் என்ற உலகத்தின் மிகப்பெரிய மொழியை சமஸ்கிருதம் பெற்று போட்டது. பாரசீகங்கிற மொழியுடைய கிளை மொழியாக வந்தது. எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் சமஸ்கிருதம் ஊடாக சொல்லப்பட்ட வேதங்கள், சமஸ்கிருதம் ஊடாக சொல்லப்பட்ட சாதிய பிரிவினை, சமஸ்கிருதம் ஊடாக கட்டப்பட்ட வைதீக மதம் இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னால உறுதியா அறுதிட்டு சொல்ல முடியும். நமக்கு தெரியாம, நம்மளே அறியாமல் இன்னைக்கும் சமஸ்கிருதத்தை படித்து சமஸ்கிருதத்தை எழுத தெரியாத நாம்லாம் சமஸ்கிருதம் அடிமையா மாறிட்டோம். அப்படி எங்கெங்க சமஸ்கிருதம் இருக்கு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, எங்க இருந்து கேட்டீங்கன்னா, நல்லா தெளிவாயிருக்கிறீங்க. உங்களுடைய திருமண பந்தங்களில் நீங்கள் ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு நடக்கிற மிகப்பெரிய பந்தம் திருமண பந்தம். அந்த பதம், அந்த பந்தம் சமஸ்கிருத மொழியில் சொல்லிதான் உங்கள் திருமண உறுதியை பிறக்குது. திருமண உறுதியை பிறக்குது. பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போது சாமி வருகிறா, அவா வருகிறா, அவா வருகிறா என்று மணி அடித்து வருகிற போது அவன் ஓதுகிற அந்த சமஸ்கிருதம் தான் உன் பிள்ளைக்கு பேரானிக்குது. இன்னைக்கு இருக்க சுரேஷ், காமேஷ், அந்த இஸ் எல்லாம் சமஸ்கிருதம் தான். எல்லாம் சமஸ்கிருதமயமாக்கப்பட்டது. இது இப்ப கட்டப்பட்டதா? இப்ப கட்டப்பட்டது இல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனு என்கிற ஒரு மனு வேதத்தை எழுதிய ஒரு புரோகிதனால் கட்டப்பட்ட மொழி. அந்த மொழி 2020 வரை, இன்னைக்கு மோடிஜியிலிருந்து ஹச்ராஜா வரை ஆட்டிப்படி கடமா வந்துருச்சு. பண்பாட்டுத்தனத்தை தோத்தாச்சு. இந்த பண்பாட்டுத்தனம் நமக்கு மட்டும்தானா? நமக்கு மட்டும் இல்ல. நம்ம சகோதரன் தெலுங்குன்னு தோத்துட்டான், நம்ம சகோதரன் மலையாளின்னு தோத்துட்டான், நம்ம சகோதரன் கன்னடன் தோத்துட்டான், நம்ம சகோதரனுக்கு மராட்டின்னு தோத்துட்டான்.
ஒரு மொழியோடு இந்தியாவில் இருக்க 135 கோடி மக்களும் தெரிந்தே தோத்திருக்கா. இஸ்லாத்தங்க மதம் வெளிப்படையா சொல்லிச்சு, ஆமா என் கூட அரச மொழி அரபு மொழி தான். பாகிஸ்தான் இஸ்லாமியர்களை அரபுக்காரன் ஏற்றுக்கொள்வதில்லை, ஈராக்கி இஸ்லாமியர்களை அரபுக்காரன் ஏற்றுக்கொள்வதில்லை, ஈரானி இஸ்லாமியர்களை அரபுக்காரன் ஏற்றுக்கொள்வதில்லை. எங்கள் தாய்மொழி அரபு மொழி தான் என்று உலகத்துக்கு இஸ்லாமியின் பறைசாட்டம். அந்த தெம்மு திராணி இங்க இருக்க வைதிக பாப்பானுக்கு இருக்கா? அவன் சொல்லட்டும், இங்க இருக்க வைதிக லட்சராஜா, இலக்கணேசன் போன்ற வைதிக சொல்லட்டும். ஆம், எங்களுடைய மொழி சமஸ்கிருதம் தான் சொல்ல சொல்லு. ஒருத்தர் சொல்ல மாட்டான், கேட்டா சொல்லுவான். சைவம் வந்துங்க இந்து மதத்தை வளர்த்துச்சுங்கம்பா, வைணவம் இந்து மதத்தை வளர்த்துச்சும்மா. நாம் சொன்ன சைவமும் நாம் சொன்ன வைதிகமும் இந்து மதம் இல்லை. நம்முடைய கடவுள் மறுப்பை உட்பட இங்கு போய் இந்த வள்ளலார் உட்பட நாம் சொன்ன மரபு என்பது வேறு. அது இந்து மரபு இல்லை, அது இந்து மரபு இல்லை. முதல் நாம் தெளிவாய்க்குவோம். அவன் இந்தியர்கள் பொதுப்படையில் ஒரே ஒரு குதிரையில ஏறி எல்லாரையும் கண் முடிவிக்கிறான். ஒரு குதிரையில ஏறி இதுதான் இந்து குதிரைக்கிறான். இந்தியங்கிற பெயரை இந்த நாட்டுக்கு கொடுத்தது கிறிஸ்தவ பெண் மரியாதைக்குரிய விக்டோரியா அரசி தான். அவள்தான் 1857 யாரெல்லாம் இந்து கண்ட முதல் கணக்கெடுப்பு நடத்துகிற போது இவளெல்லாம் இஸ்லாமியர்களையோ இவளெல்லாம் கிறிஸ்தவர்களையோ இவளெல்லாம் பார்சிகளையோ அவளெல்லாம் இந்து என்று இந்து என்ற சொல்லை கொடுத்தது கிறிஸ்தவ பெண் மணி தான், விக்டோரியா ராணி தான். அந்த ஒட்டை சொல்ல வச்சு நம்ம எல்லாம் இந்துக்கிறான், நல்லமேல் நம்மளாம் இந்துக்கிறான். நல்லா கவனிங்க, நம்ம தான் கேட்கிறோம், நம்மளாம் இந்துனா, நம்மெல்லாம் இந்துனா ஏண்டா எங்க ராஜா ஐயா ஹெச் ராஜா இந்துதான், நானும் இந்துதான். நான் மாரசாமி கோயில வெற்ற, என் சுடனமான கோயில வெற்ற, கொடைக்கு திங்கிற கொடைக்கு விட்டு கிடா வேண்டா. எங்க ஐயா, எங்க ஐயா ஹெச் ராஜா திங்க மாட்டேன் கேள்வி அவன் கேட்கறதில்லை. அவர் திங்க வேணாம், அவர் திங்க வேணாம், எங்க பாய் போல திங்க வேணாம். ஆனால் கொடைக்கு வந்து ஹெச் ராஜா நிப்பாரா என்று பாருங்க. அவன் நம்ப மாட்டான், அவன் நம்புகிறான், அவன் சொல்லுகிறான் நாங்கள் இந்துக்கள் தான், ஆனால் நாங்கள் வைதிக இந்துகிறான், நான் வைதிகங்கிறான். அப்படி என்றால் பிறக்கிற போதே ரெண்டு கொம்போடும் நாலு காலோடும் பிறந்தவர்கள் நாங்கள். நாங்கள்தான் மனித குலத்தின் அறிவாளிங்கிறான், நாங்கள்தான் மனித குலத்தின் அறிவாளிங்கிறான். அந்த அந்த சிந்தனை தான் தனக்கு கீழே சக மனிதனை இவள் தாண்டவன் என்று பார்க்கிற அந்த சிந்தனை, அந்த சித்தாந்தத்தை இந்த மண்ணில் வைத்ததுதான் இந்த வைதிக மத போலிகள். அதை உடைக்க வேண்டிய இந்த நேரம் உலகத்தை சொன்னல. அமெரிக்கா மாமி மயிலாப்பூர்ல பிறந்த மாமி காலையில சரவண காஃபி குடிச்சு அடுத்த நாள் வாஷிங்டனுக்கு போய் மதிய உலகம் போய் ஆசைப்படுறான். அந்த மாமிக்கு அமெரிக்க குடிமைக்கு ஆசைப்படுறான். அவன் என்ன, அமெரிக்கா பிறக்கிற பிள்ளை வயிற்றுல அமெரிக்கனா பிறக்கணும். எங்க மாப்பிள்ள அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காரு. யாருக்கு? அக்ரஹார்த்த மாமிக்கு ஆசை. அந்த அக்ரஹார்த்த மாமி அமெரிக்கா போனாலும் கிறிஸ்தவ நாடு, கிறிஸ்தவ நாடு அமெரிக்க நாடில் இந்தியன் குடியுரிமை பெற முடியும், இந்திய குடியுரிமை பெற முடியும். அவன் வைத்திருக்க ஒரே அளவுகோல், இந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்குட்பட்டு நீ நினைப்பே நடக்க மாட்டியா. அந்த நாட்டின் சட்டத்திட்டம் என்ன என்ன? அந்த நாட்டு அரசாங்கம் பேர சொல்லுது இது கிறிஸ்தவ நாடு. ஆப்கானிஸ்தான் போய் குடியுரிமை வாங்கலனா என் நாட்டின் சட்டத்துக்குட்பட்டு நடப்பியா? என்ன சட்டத்திட்டம்? அந்த நாடு இஸ்லாமிய நாடு. பாகிஸ்தானுக்கு குடியுரிமைக்கு வரணும்னா, பாகிஸ்தான் குடியுரிமைக்கு வரணும்னா நீ அந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு நடப்பியா? நடக்கணும், அது இஸ்லாமிய நாடு. அப்ப இந்தியாவுக்கு வரல இவன் இந்து நாடுன்னு சொல்றான், அதான் போலி. ஏன்னா இந்த நாடு சுபாஷ் சந்திர போஸ் உட்பட, நேரு உட்பட, காந்தி உட்பட, அதற்கு முன்பு போராடிய மாவீரன் மரியாதைக்குரிய பகத்சிங் உட்பட இதை எவனும் இந்து நாடாக கட்டல. அதற்கு மாறாக சோசியலிசம் என்கிற, செகுலரிசம் என்கிற மதச்சார்மை, சோசியலிச மதச்சார்மை குடியரசாக கட்ட விரும்பினான். அப்படித்தான் கட்டியிருக்கான். இல்ல நான் கணக்கெடுப்பு வைக்கிறேன், இஸ்லாத்து கொடுக்கிற மத சுதந்திரம். ஆனா
ஒரு பறையில் ஒரு பல்லரு பக்கத்தில் இருக்க திரௌபதி கோயிலில் எனக்கு சாமி உன்னு ஆசை வந்தால் வன்னியர் கோயிலுக்கு பறையில் போக முடியாது, பறையில் போக முடியாது, பல்லர் கோயிலுக்குலாம் இருந்தால் நீங்கள் போக முடியாது, அறந்ததே கோயிலுக்குலாம் அவா அவா இருந்தது இருக்கலாம், அம்மா இருந்தது போக முடியாது. அப்படின்னா தமிழ் பேசுகிற அறிஞர்களுக்குள்ள தெலுங்கு பேச அறிஞர் போக முடியாது. டிவிஷன் ஆஃப் காஸ்ட் இங்கே பிரிக்கப்பட்டது, இந்த மனம் அப்படித்தான் கட்டப்பட்டது. அப்போ இது குறித்தான விடுதலையை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. விடுதலை உணர்வு என்பது தேசிய விடுதலை உணர்வு என்பது வெறுமன எல்லை மட்டுமல்ல, அதற்கு மாறாக சமூக கலாச்சார விடுதலையை, அவனவன் விருப்பப்பட்ட மதத்தை போதிப்பதற்கும், அவனவன் விருப்பப்பட்ட தெய்வங்களை வழிபடுவதற்கும், அவனவன் விருப்பப்பட்ட கலாச்சார உரிமையை போற்றுவதற்கும் தான் இந்த நாடே ஒழிய வைதிக பார்ப்பன ஆர்எஸ்எஸ் கூட்டத்திற்கு சொந்தமான நாடு இல்லை. அது தெளிவாகிக் கொள்ளுங்கள், அது தெளிவாகிக் கொள்ளுங்கள். இந்த நாடு என்பது நிலவியல் ரீதியாக இங்கு வாழ்ந்த பூர்வ குடிமக்களுக்கு சொந்தமான நாடு. இடையில் இவன் சொல்றானே, ஏழாண்டுக்கு முன்னாடி வந்த எதுக்கு சிஏ திருப்பி திருப்பி பேச வேண்டிய தேவை இருக்கு? அந்த சட்டத்தை ஏன் திரும்ப திரும்ப பேசுறான்? உலகில் எந்த நாட்டிலும் மதத்தின் பெயில் குடியுரிமை இல்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய 80 இருக்கக்கூடிய இந்துக்களாக்கப்பட்ட 1857 இந்துக்களாக்கப்பட்ட பல பேருக்கு மோடி சொல்ற சரிதானங்க, மோடி சொல்ற சரிதானங்கிறான். எப்படி சரின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற கணக்கு எப்படின்னா, ஒரு டீ கடைக்காரர் டீ கடை வச்சிருக்காரு. டீ கடை வச்சிருக்கும் போது அந்த இடத்துக்கு காலையில் டீ சாப்பிட ஒருத்தர் வர்றான், அவன் காலை நொண்டி நொண்டி வர்றான். மதியம் ஒருத்தர் டீ சாப்பிட வர்றான், அவன் காலை நொண்டி நொண்டி வர்றான். இரவு ஒருத்தர் டீ சாப்பிட வர்றான், அவன் காலை நொண்டி நொண்டி வர்றான். அந்த டீ கடைக்காரருக்கு ஒரே சந்தேகம், என் கடையில் டீ குடிக்க வரவெல்லாம் காலை நொண்டிக்கிட்டே வர்றானே, என்ன பிரச்சனை கேட்கிறாரு. அப்ப வர்றவெல்லாம் சொல்றான், இந்த ஊரே ரொம்ப அசுத்தமா ஆணியும் உள்ளுமா இருக்கு, நடந்து வரும்போது ஆணியும் முள்ளும் குத்தி காலு முழுக்க புண்ணா இருங்கிறான். அப்ப அந்த புரட்சியாளர் அந்த டீ கடைக்காரர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாம் செருப்பு இல்லையான் கேட்கிறார். சிந்தனை மிகப்பெரிய சிந்தனை, மிகப்பெரிய சிந்தனை. ஒரு டீ கடைக்காரருக்கு தனக்கு தன் கடைக்கு டீ குடிக்க வருகிற மக்களுக்கு செருப்பு இல்லைங்கிற கவலை மிகப்பெரிய சிந்தனை. உடனே அவர் சொல்கிறார், உடனே மாத்தி ஆக வேண்டும், இங்க இருக்க அரசனுக்கு கடிதம் எழுதி எல்லா மக்களுக்கும் செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஒரு டீ கடைக்காரர் நல்ல முடிவு முடிவெடுக்கிறார். ஒரு பெரும் புரட்சியாக வந்துவிட்டான், இவனுக்கு வாக்களிக்கலாம் என்று ஒட்டுமொத்த மக்களும் வாக்களிக்கிறார்கள். புரட்சியாளன் டீ கடைக்காரன் ஆட்சிக்கு வருகிறார், ஆட்சிக்கு வந்து அமர்கிறார். தன் சக தோழன் சக டீ கடைக்காரன் கூப்பிடுகிறார், அவனை உத்துறை அமைச்சர் ஆக்கிறார். தோழா வா, நம்ம மக்களுக்கு ஒரு தீர்மானம் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? எல்லார் காலுக்கும் செருப்பு தைத்து கொடுப்பதா சொன்னோம். இன்று இரவே முதல் வேலையாக எல்லா காலுக்கும் செருப்பு தைச்சு கொடுன்னு தீர்மானம் போட்டுறாரு. எல்லா உலகம் பாராட்டுது, எல்லாரும் சொல்றான் இதுவோ திட்டம் உண்டா, நடக்கிற மக்களுக்கு சிறப்பு தைக்கிறதுக்கு புரட்சிகர நடவடிக்கை உண்டா, எல்லாம் பாராட்டான், வெளிப்படையா பாராட்டான். இந்தியாவில் இந்துக்கள் தானே வாழ்கிறார்கள், இவர்களுக்கான சரியான உரிமை இவர்களுக்கான கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் பாராட்டான். ஏன் இந்தியா இந்தியா இந்தியன் பெருமையான பெருநாடு தானே, அது இந்துக்கள் நாடு தானே, அவர் சொல்வது சரிதானே. இஸ்லாமியர்களுக்கு பாகிஸ்தான் இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கு, இஸ்லாமியருக்கு வங்கதேசம் இருக்கு, இந்துக்களுக்கு ஒரு நாடே இல்லையே, மக்கள் செருப்பில்லாமல் இருக்கிறார்களே, இந்த புரட்சிகர முடிவு தானேங்கிறார். அந்த அரசன் உத்தரவிடுகிறான், உள்துறை அமைச்சர் சக டீ கடைக்காரன் போய் எல்லாருக்கும் செருப்பு தச்சு கொண்டுறான். ஒரு நாள் ஒரே இரவு ஒட்டுமொத்த மக்களை ஒரே இடத்துக்கு கூப்பிட்டாச்சு, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றம் பாருங்க, எல்லாரும் வாருங்க, வரிசையில் வாருங்க, உங்கள் எல்லோருக்கும் இப்போது இந்த தேசத்தின் டீ கடைக்காரர் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி செருப்பு கொடுக்க போகிறார் என்று பெரும் திட்டம் ஒட்டுமொத்த மீடியாவும் பாராட்டுது. நல்ல செருப்பு, நல்ல செருப்பு என்று வெளிப்படையாக பார்த்தால் திட்டம் புரட்சிகரமான திட்டம். செருப்பு எடுக்கிறான். வயது முதிர்ந்த தள்ளாடிய வயதில் ஒரு கிழவன் வருகிறான், அவனுக்கு 9 நம்பர் செருப்பை கொடுக்கிறான், அவன் கால்கள் போட்டுக்கொண்டு அப்படி நடந்து போகிறான், புரட்சி வெடுக்கிறது அத்தனை பேரும் பாராட்டுகிறான். அப்படியே பிறந்த குழந்தையை ஒருத்தன் தூக்கி கொண்டு வருகிறான், அவனுக்கும் 9 நம்பர் செருப்பை கொடுக்கிறான். டே அயோக்கியா, பிறந்த குழந்தைக்கு 9 நம்பர் செருப்பு, வளர்ந்த பிள்ளைக்கு 9 நம்பர் செருப்பு கொடுக்கிற இந்த அயோக்கியத்தை தான் வேணாங்கிற. அப்ப என்ன, இந்த நாடு ஒரே நாடு என்ற தத்துவம் தான் வேணாங்கிற. இந்த நாட்டில் பலமொழி பேசிக்கொண்டிருக்கான், ஒரு மொழி பேச திணிக்காது. பல மதங்களை கொண்ட துளுக்கர் உண்டு, இந்து உண்டு என்று சொல்லி பாரதி பாடிய போல் பல மதத்தை சேர்ந்தவன் இருக்கான். எல்லாருக்கும் காவி நேரத்தில் ஒரே செருப்பு கொடுத்தா குழந்தை தடிக்கு விழுந்துடாங்கிறோம். எல்லாருக்கும் சமச்சீர் கல்வின்னு சொன்னேன்னா
தமிழ்ல படிச்ச நாயங்க போக மலையாளத்தை படிச்ச நாயங்க போகணும் கேட்பாங்கிறோம். இத பாடுங்கிறான் நடவடிக்கைகள் பழைய முறையை சொல்லிக் கொடுத்த சாதியை மீண்டும் தூக்கி கொண்டு வர்ற அப்ப எனக்கு சிக்கல் வருது. இதை போராடி பெற வேண்டிய நிலத்தில் இருக்கிற மக்கள் நாமும் காஷ்மீரை பாரு, காஷ்மீரை பாரு, கன்னியாகுமரியை பாரு, குஜராத்தை பாரு, நிலங்களை நீக்கிற வேலை இருந்தால் மக்கள் ஒருபோதும் விடுதலைய மாட்டார்கள். அதற்கு மாறாக உண்மையான விடுதலை என்பது சமூக விடுதலை. அந்த சமூக விடுதலை என்பது கலாச்சார விடுதலையும் மொழி விடுதலையும் சகலமும் சகலருக்கு கிடைக்கிற பொருளாதார விடுதலையும். அந்த பொருளாதார விடுதலைக்கு சமூக விடுதலைக்கு இந்த மண்ணில் முதல் முதல் காரணியாக எதிரியாக இருக்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு, அவர்கள் தூக்கி சுமக்கிற போலி மத சார்பின்மை, அவர்கள் தூக்கி சுமக்கிற வைதிக இந்து மதம். நான் மீண்டும் சொல்றேன், இங்க இருக்க குப்பசாமிய, இங்க இருக்க ராமசாமிய, இங்க இருக்கிற படையாச்சிய, இங்க இருக்க பல்லற, இங்க இருக்க நாடார, இங்க இருக்கிற தேவர, இங்க இருக்க முதலியார, என்னடா இந்த பையன் எல்லா சாதிக்காரன் சொல்றான், என் சாதியை சொல்லி நீங்களாம் கணக்கு போற உங்க சாதிய, எந்த சாதி அவன் இந்துவா ஏத்துக்கிறது இல்ல, இந்துவா ஏத்துக்கிறது இல்ல. அதற்கு மாறா காலையில எந்திரிச்சா அவள் காஞ்சி சங்கராச்சாரியத்தான் கும்பிடுவா, காஞ்சி சங்கராச்சாரியத்தான் கும்பிடுவா, பூரி சங்கராச்சாரியத்தான் கும்பிடுவா, அப்படித்தான் கும்பிடுவா. நான் மீண்டும் ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இத்தனை ஆண்டு காலம் குறித்தும் நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு என்றே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. ஒரு மூணு விழுக்காடு இருக்க மக்கள் தான் இவ்வளவு இவ்வளவு பிரச்சனையான கேட்டீங்கன்னா, நான் இன்னும் நம்புகிறேன், நான் இன்னும் நம்புகிறேன். மரியாதைக்குரிய ஆனால் அம்பேத்கர் சொன்னதுதான், இந்தியாவின் அரசியல் சட்டத்தை நான் எழுதினேன் என்று சொல்கிறார்கள். நான் மனித குலத்திலே மிகப்பெரிய விடுதலை குறித்து நான் பேசினேன், ஆனால் பெண்களுக்கு சொத்து கொடுத்தால் நாடு நாசமாய் போய்விடும் என்று இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பேசுகிறார் என்றால் இது நாடு இல்லை சவக்கூடம் என்று அண்ணன் அம்பேத்கர் சொன்னார். அதான் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் பார்ப்பன இருக்கல என்று மரியாதைக்கு தந்தை பெரியார் அவர்கள் தான் அடிக்கடி சொல்லுவார். பெரியாரில் பல கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் சில கருத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் தான் சொல்லுவார், ரெண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய பாப்பான ஏன் நாயக்கர் திட்டுறீங்கன்னு எல்லாம் கேட்கிறான். அவர் எப்பவுமே வந்து இந்த கேள்வியை பதிலாக சொல்லுவார். இப்படி கூட்டம் நடக்கும்போது வைதிக பாப்பான திட்டியே பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவன் வேற சம்புதுக்குறான், இவன் ஒருத்தனுக்கு ஒரு ஆண்மை இல்லை. ரஜினிகாந்த் பெரியாரை திட்டினாருங்கிறான். நான் சொல்றேன், ஆமா ராமர் படத்தை பெரியார் சிறப்பா அடிச்சா இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்னு ராமரை காப்பாத்தியா ரஜினிக்கு பயப்படுறியா? அது சொல்லும் போல அடிச்ச வேலை தானே, என்ன இருக்கு அடிச்ச வேலை தானே, ஆமான்னு சொல்லிட்டு போ. வாழ்நாள் முழுக்க கடவுள் மட்டும் பேசியவனுக்கு நீ செய்கிற பிழையது, அவன் ஆமா இருக்குல்ல, அவன் கரைச்சலைக்கு இல்ல, அந்த மனுஷ கொலைக்கு நீ செய்யற பிழையது. வாங்கி திண்டு பழக்கப்பட்ட தீக்கா இந்த வேலை தான் பண்ண, அது வேற. அந்த பெரியாரம் கேட்டப்ப சொன்னார், பிற்படுத்தப்பட்டவன் 80 விழுக்க, பிற்படுத்தப்பட்டவன் 68 விழுக்காடு இருக்க, தாழ்த்தப்பட்டவன் 12 விழுக்காடு இருக்க, இந்த வைதிக பாப்பான்னு சொல்ற பாப்பான் ரெண்டே ரெண்டு விழுக்காடு தான் இருக்கான். அந்த ரெண்டு விழுக்காட பார்த்து ஒட்டுமொத்த இந்துக்களையும் எதிராக்குற நாயக்கர் இது சரியான்னு கேட்கிறார். ஒரு வைதிகம் வச்சு கேட்கிறார், துண்டச்சீட்டில் அந்த கேள்வி கேட்கிறாரு, யாரோ நல்ல கேள்வி கேட்டுருக்கீங்க, மிக சரியான கேள்வி, சிறப்புகள் அப்படித்தான் இருக்கும். 98 விழுக்காடு மக்கள் ரெண்டு விழுக்காட பார்த்து பயந்தா சரியா? அதுதான் சரியாங்க, எப்படி சாத்தியமா? இன்னைக்கு யாருங்க சாதி பாக்குறா? அப்படி அந்த கேட்ட கேள்விதான். 98 விழுக்காடு மக்கள் இருக்கிற நீங்கள் ரெண்டு விழுக்காடு இருக்க எங்களை பார்த்து பயம் 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 என்று பூச்சாண்டி காட்டி மக்கள் முடிவு சேர்க்கிறீங்களே சரியா என்று கேட்டபோது மரியாதைக்குரிய பெரியார் அவர்கள் இந்த கேள்வியை கேட்டவர் யாருங்கிற போது ஒருத்தர் எந்திரித்தார், கழுத்துல பட்டை, கழுத்துல கொட்டை, மேல பட்டையோட ஒரு வைதிகர், வயது முதிர்ந்த வைதிகர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு நான் தான் இந்த கேள்வி கேட்ட நாயக்கரே சொல்லுங்கிறார். சரிங்க, நீங்க கேட்கற கேள்வி மிகச்சரிங்க, உங்களுக்கு சந்தைக்கு போகிற பழக்கம் இருக்கான்னு கேட்கிறார் பிரியா. ஆமா, சந்தைக்கு போகிற பழக்கம் இருக்கு. சந்தைக்கு போனா என்ன வாங்க போவீங்க? வெங்காயம் பூண்டாங்கிற நக்கலா. அவன் இல்ல இல்ல இல்ல, நான் வெங்காயம் பூண்டுலாம் சாப்பிட மாட்டேன் அப்படி அவன் சொல்றான். இப்ப என்ன வாங்க போவீங்க? தேங்காய் மாங்காய் வாங்க போவேன். ரைட்டு, தேங்காய் மாங்காய் வாங்க போனா உங்க சாதிய சாமின்னு சொல்லி வாங்குவீங்களா இல்ல காசு கொடுத்து வாங்குவீங்களா?
அபிஸ்தபிஸ்து அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் காசு கொடுத்தா வாங்குவேன். அவர் சொல்றாரு சரி சரி காசு கொடுத்து வாங்கு நம்புறேனா. போனோடனே சந்தைக்கு கொண்டு போகிற போது அந்த காசு கொண்டு போறீங்களா, காசு அந்த காசை எப்படி கொண்டு போய் கேட்கிறார். சுருக்கு பையில போட்டு மடிச்சு பத்திரமா கொண்டு போவேங்கிறார். மடிச்சுதான் எப்படி கையில வீசிட்டு கொண்டு போவீங்களான்னு கேட்கிறாரு. இல்ல இல்ல, சுருக்க மடிச்சு இடுப்புல கட்டி பத்திரமா கொண்டு போவேங்கிறாரு. எதுக்குங்க அதை இடுப்புல மடிச்சு பத்திரமா கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஐயா மரியாதைக்குரிய வயது முதிர்ந்த வைத்தியர் சொல்கிறார், சந்தையில் திருடர்கள் இருப்பார்கள், என் பணம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்கிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது, அதை காப்பாற்ற வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது, அதனால் பத்திரமாக மடிச்சு சுருக்கு பையில கொண்டு போறேங்கிறாரு. அப்ப பெருசு கேக்குது, சந்தையில் இருக்க எல்லாருமா திருடுவானுங்க இங்க கேள்வி கேட்கிறாரு. அவர் சொல்றாரு இல்லை இல்லை, சந்தையில் ஒரு சிலர் தான் திருடுவார்கள் என்கிறார். உனக்கு சந்தையில் உன் காசு மேல இருக்க பயன் தான் சமூகத்துல உன் மேல எனக்கு இருக்குடா. ரெண்டு வேளாண்டா இருக்க, ரெண்டு வேளாண்டா இருக்க, ஆனா இந்தியா பிரதம அமைச்சர்ல 6 பேர் வந்துட்டா யோக்கிய. ரெண்டு விழுக்காடு இந்தியா பிரதம அமைச்சர்ல 6 பேர் வந்துட்டான். ரெண்டு விழுக்காடு இந்திய குடியரசு தலைவர் 8 பேர் வந்துட்டான். ரெண்டு விழுக்காடு 48 இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 42 பேர் வந்துட்டான். ரெண்டு விழுக்காடு இந்தியாவின் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய பதவியில, பெரிய பதவியில 72 விழுக்காடு அறிவு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் சொந்தம். அறிவு குறிப்பிட்ட சமூகம் சொந்தம். நான் படித்தவன், நான் நேர்மையானவன். சாமி வர்றாருங்கோ, அவர்லாம் பூச்சை பல்ல என்ன சொல்லுவான் சொல்லுவான், அவர்லாம் பாவங்க, பச்சை பூச்சிங்கம்மா, பச்சை பூச்சிங்க. அவரை அடிச்சா பாவங்க, ஏன்னா அடிச்சா பாவம். எப்படி வேதம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு சடங்கு செய்ய போறாங்கல்ல, இந்து கிளம்புகிற உனக்கு செய்யற 6 சடங்கு ஒரு சடங்கு பார்ப்பனை அவமதித்தா உனக்கு பாவம். சொற்கள் மர்வாக இல்ல, கடவுளுக்காக சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு சாதிதான் இஸ்லாமிய வராத, கிறிஸ்தவ வராத, பார்சி வராத, பரவாயில்ல. இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தான அந்த இந்து, அந்த சந்து, அந்த பொந்துலாம் அவெல்லாம் தமிழருங்க, அவெல்லாம் தமிழருங்க. சேர்ந்த திபேத்திலிருந்து வந்தான அவன், அவெல்லாம் வேறங்க, வேறங்க. இந்த ரோஹாங்கில் வந்தவன் அதெல்லாம் வேறங்க. தனக்கு தேவையான ஆட்களை கட்டுகிற வேலையை, தனக்கு தேவையான சித்தாந்தத்தை கட்டுகிற வேலையை இன்னும் ஒரு இனம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. ஒரு இனம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. காரணம் நன்கு யோசியுங்கள், சென்னையில் பிறந்த பூர்வக்குடியவனும் சென்னை அழிப்பதில்லை. சென்னையில் பிறந்த பூர்வக்குடியவன் சென்னை அழிக்கிறதில்ல. அதற்கு மாறாக சென்னைக்கு பிழைக்க வந்த நம்மளை போன்றவர்கள்தான் மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை இல்லாமல் இந்த மண்ணை அழிப்போம். அதுபோல் இந்த நிலத்தில் பிறக்காத 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கைபர் போலன் கணவாய் வழியாக உள்ளே வந்த அந்த ஆரிய கூட்டம் இன்னைக்கும் தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு, தனக்கு ஏற்பட்டிருக்கிற தாழ்வு மனநோயை தான் அறிவாளி என்று காட்டுவதற்கு, ஒரு சமூகத்தை சாதிய சமூகமாக, ஒரு சமூகத்தை மத நோயா மனநோயாளி சமூகமாக கட்டி எழுப்பி வந்திருக்கிறது. ஜின்னா சொன்னது போல் இது இஸ்லாமிய நாடு இல்லை. சவுதி அரேபியர் சொன்னது போல் இது இஸ்லாமிய நாடு இல்லை. 71 நாடுகள் உலகில் கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிறது, என் நாடு கிறிஸ்தவ நாடு இல்லை. அதற்கு மாறாக சாவரின் செக்குலரிசம் என்று பேசிய, மதச்சார்புன்னு பேசிய நாடுதான் இந்த நாடு. அந்த நாட்டுக்குள் வந்து உன் இந்து கலாச்சாரத்தை, வைதிக கலாச்சாரத்தை கொண்டு வராதே என்கிற யுத்தத்தை, அந்த சுதந்திர யுத்தத்தை, இந்திக்கு எதிரான ஒரு மொழி பேசுகிற நாடு இந்திய நாடு என்கிற அந்த சிந்தனைக்கு எதிரான யுத்தத்தை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான யுத்தத்தை,
நடத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. விடுதலை என்பது கார்கிலை பிடிப்பதும் காஷ்மீரை பிடிப்பதும் கச்சத்தீவை பிடிப்பதும் மட்டுமல்ல, அதற்கு மாறாக சொந்த நாட்டுக்குள் வாழ்கிற சக மனிதனை மனிதனாக பார்க்க வைப்பதும் அவன் மொழியை மதிப்பதும் அவன் கலாச்சாரத்தை மதிப்பதுதான் உண்மையான விடுதலையாக இருக்க முடியும். அந்த உண்மையான விடுதலை தான் இதை நம்பி போராடிய நேதாஜி போன்று இந்த மண்டில் மக்கத்திலும் ஏதோ ஒரு குப்புசாமி ராமசாமி ஒரு பக்தாச்சலம் என்று இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களின் நினைவை சுமப்பது சரியாக இருக்கும் என்று நம்பி விடுகிறேன். வணக்கம், நன்றி.